மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களே, மதிப்புக்குரிய தலைமைச் செயலர் உள்ளிட்ட அனைத்து அரசு அதிகாரிகளே, திருமதி சௌமியா சாமிநாதன் அவர்கள் உள்ளிட்ட மருத்துவ நிபுணர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கொரோனா தொற்றின் இரண்டாவது அலையின் தாக்கம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய கட்டான சூழலில் இந்த அரசு பொறுப்பேற்று இத்தொற்றை கட்டுப்படுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மக்களின் உயிர்களை காப்பாற்ற தேவையான அனைத்து முயற்சிகளையும் போர்க்கால அடிப்படையில் மேற்கொண்டு வருகிறது. சென்ற கூட்டத்தில் இந்த தொற்றின் வேகத்தை கட்டுப்படுத்துவதற்கு ஊரடங்கினுடைய அவசியம் குறித்து நீங்கள் அனைவரும் வற்புறுத்தி இருக்கிறீர்கள். அனைவருடைய கருத்துக்களின் அடிப்படையிலே தான் 14/5/2021 முதல் குறிப்பிட்ட சில தளர்வுகளை மட்டும் அனுமதித்து ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த ஊரடங்கு மட்டுமில்லாமல் நாள்தோறும் 1.6 லட்சம் ஆர்டிபிசிஆர் பரிசோதனைகள், ஆக்சிஜன் படுக்கைகளின் எண்ணிக்கை உயர்த்துதல், கூடுதல் மருத்துவர்களையும் செவிலியர்களை நியமித்தல் போன்ற பல பணிகளை கடந்த 2 வாரங்களில் செயல்படுத்தி இருக்கிறோம். மேற்கூறிய நடவடிக்கைகளால் கொரோனா தொற்று பரவும் வேகம் ஓரளவு கட்டுப்படுத்தப்பட்டு தற்போது நாள்தோறும் 35,000 பேர் தொற்றால் பாதிக்கப்படக்கூடிய நிலை காணப்படுகிறது. தமிழ்நாட்டை விட மக்கள் தொகை குறைவாக இருக்கக்கூடிய சில அண்டை மாநிலங்களில் தொற்றின் உச்சத்தில் 50,000 மேலானோர் நாள்தோறும் பாதிக்கப்பட்ட நிலையோடு ஒப்பிடும்போது இது குறைவாக இருந்தாலும் தொற்று தொடர்ந்து உயர்ந்து வரும் நிலையை காணப்படுகிறது. அதை யாரும் மறுக்க முடியாது. இச்சூழலில்தான் தமிழ்நாட்டில் கொரோனா தொற்று இந்த மாத இறுதியிலோ ஜூன் மாத தொடக்கத்திலோ உச்ச நிலையை எட்டும் என கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. எனவே இத்தொற்று மேலும் வேகமாக பரவாமல் இருக்கவும் இறப்புகளை குறைக்கவும் தேவையான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து நாம் உடனடியாக முடிவுகளை எடுக்க வேண்டிய அவசியம் நமக்கு எழுந்திருக்கிறது. நான் கூறிய கருத்துக்களை மனதில் கொண்டு மருத்துவ நிபுணர்கள் அனைவரும் தமது மேலான கருத்துக்களை தெரிவிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். தன்னுடைய கருத்துக்களின் அடிப்படையிலும் தொடர்ந்து அனைத்துக் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்ட ஆலோசனைக் குழு கருத்துக்களும் கூட்டம் நடைபெறவிருக்கிறது. எனவே அவருடைய கருத்துக்களின் அடிப்படையிலும் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து அரசு முடிவு செய்யும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எனவே உங்களுடைய அன்பான மேலான கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.